இறந்தவர்களை நாம் ஏன் நினைவு கூற வேண்டும்? இறந்தவர்களை பற்றி பழைய ஏற்பாட்டு இரண்டு மக்கபேயர் சொல்வது என்ன? புதிய ஏற்பாட்டு யோவான் நற்செய்தி சொல்வது நமக்கு என்ன? குருக்கள் திருப்பலி ஏன் மூன்று திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும்? வாழ்வு மாற்றம் பெறுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திருஅவையானது இறந்த நம்பிக்கையாளருடைய விழாவை கொண்டாடுகின்றது. இறந்தவர்களை நாம் ஏன் நினைவு கூற வேண்டும்? இறந்த நம்பிக்கையாளருக்காக, அதுவும் குறிப்பாக உத்தரிக்கிற நிலையில் உள்ள நம்முடைய அனைத்து உறவுகள், பெற்றோர், நண்பர்கள், நம்மை பிரிந்த அனைத்து உறவுகளுக்காக, அதுவும் சிறப்பாக இந்த உத்தரிக்கிற நிலையில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க தான் இந்த திருவிழா நம்மை அழைப்பு விடுக்கின்றது. அதை ஏற்கனவே நாம் பார்த்தபடி நம்முடைய திரு அவையானது மூன்றாக பிரித்து உள்ளது. ஒன்று துன்புறும் திரு அவை, போராடும் திரு அவை, வெற்றி பெற்ற திரு அவை. இந்த மன்னகத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சரியில்லை என்றால், அந்த உத்தரிக்கிற நிலை போராடும் திரு அவையிலே நாம் சரியாக இல்லை என்றால், துன்புறும் திரு அவையில் நாம் நம்முடைய வாழ்வை அங்கே கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதாவது உத்தரிக்கிற நிலையிலே நம் வாழ்வை நாம் மாற்ற, தூய்மைப்படுத்த கடவுள் கொடுக்கிற ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. இந்த துன்புறும் திரு அவையில் இருப்பவர்கள் யார், நமக்கு யார் என்று தெரியாது. அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றால், நாம் தான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர்களுக்காகவே உதவி செய்து அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியாது. மாறாக மண்ணுலையில் இருக்கின்ற நாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும் என்றால், அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றுவது, ஜபமாலை ஜபிப்பது, சிறு சிறு ஒருத்தல்கள் செய்வது, இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது, இது போன்ற நற்காரியங்கள் செய்வதன் வழியாக இந்த நாம் இவர்களுக்கு உதவி செய்து அந்த வெற்றி பெற்ற திரு அவைக்கு அவர்களை நாம் அனுப்புவதற்கு நாம் உதவி செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை பற்றி இரண்டு மக்கபேயர் 12:46 வசனம் சொல்வது என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்து அவர் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர் தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டனர் என்று நாம் இதை பார்க்கின்றோம். மேலும் இவற்றை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, இந்த இறந்த நம்பிக்கையாளருடைய விழாவானது நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால், நாமும் ஒரு நாள் இறந்து உயிர் தெழுந்து விண்ணகத்தில் சேருவோம் என்ற நம்பிக்கையை தான் நமக்கு சொல்கின்றது. இதைதான் யோவான் நற்செய்தி 11:25 பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களிடம், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் உயிர் வாழ்வார் என்று சொல்கின்றார். ஏனென்றால் நாம் இறந்து உயிர் தெழப்போகின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இறந்து உயிர் தெழப்போகிறோம் என்பதை யோவா நற்செய்தியாளர் நமக்கு இந்த இறப்பையும் உயிர்ப்பையும் பற்றி நமக்கு தெளிவாக சொல்கின்றார். இறந்த நம் உறவுகளுக்காக தனியே ஒரு நாளை நாம் ஒதுக்கி அவர்களை நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது, இந்த பழக்கமானது ஏறக்குறைய 7வது நூற்றாண்டிலிருந்து இதை நாம் பார்க்க முடிகின்றது. 1998 குளூனியில் இருந்த ஒடிலா என்கிற ஒரு துறவி இந்த அனைத்து ஆன்மாக்களுக்கு ஒரு விழா கொண்டாட வேண்டும் என்பதற்காக நவம்பர் மாதம் வருகிற முதல் தேதி அனைத்து புனிதர்களுடைய விழாவிற்கு அடுத்த நாள் அனைத்து ஆன்மாக்களுக்கும் விழா கொண்டாட வேண்டும் என்று, குறிப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பித்தார். இந்த ஒரு நிலையைதான் 14வது நூற்றாண்டிலே துறவிகள் மட்டுமல்ல அனைத்து மக்களும் கொண்டாட வேண்டும், இந்த ஒரு பழக்கம் அனைவருக்கும் வர வேண்டும் என்று அவர் அனைவருக்கும் ஆணையை பிறப்பித்தார். மேலும் 15வது நூற்றாண்டில் பார்க்கும் பொழுது, டோமினிக்கன் சபையை சார்ந்த துறவிகள் இந்த நம்பிக்கையாளர்களுக்காக 3 திருப்பலி நிறைவேற்றி சிறப்பாக ஜெபித்தார்கள். 1வது திருப்பலி இறந்த நம்பிக்கையாளர்களுக்காக, 2வது அந்த குருக்களுடைய கருத்துக்களுக்காக, 3வது திருத்தந்தையினுடைய கருத்துக்காக ஜெபித்தார்கள். 1915 திருத்தந்தை 15வது பெனடிக்ட் இப்படி 3 திருப்பலிகளும் நிறைவேற்றும் பொழுது நாம் பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று சொல்லி நாம் கண்டிப்பாக நவம்பர் 2 3 திருப்பலிகளை நிறைவேற்ற நமக்கு அழைப்பு விடுத்தார். நாம் அனைவரும் விண்ணக திருப்பயணிகள், நிறைவாழ்வு நிலை வாழ்வை நோக்கிய திருப்பயணிகள் என்பதை நமக்கு மிக தெளிவாகவும் அவர் சொல்லி புனித பவுலடியாருடைய வார்த்தை நமக்கு சொல்கின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:20 நாம் பார்க்கும் பொழுது, விண்ணகம்தான் நம் தாய் நாடு என்பதை அவர் சொல்லி
நாம் திருப்பயணிகள், இந்த உலகிலே இருக்கின்ற காலங்கள் அனைத்தும் திருப்பயணிகள் என்று சொல்லி நாம் இறப்பை பற்றி நாம் அஞ்ச தேவையில்லை, நாம் எப்படி இருக்கின்றோம் எப்படி இருக்கும் என்றும் நாம் கவலைப்பட தேவையில்லை. எனவே இந்த கடந்து செல்கின்ற வாழ்க்கை இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறப்பு நம் கையில் இல்லை, இறப்புக்கு பின் வருகின்ற வாழ்க்கை நம் கையில் உள்ளது, அந்த இறப்புக்கு பின் வருகிற அந்த மாட்சி நம் கையில் உள்ளது என்பதையும் தெளிவாக விளக்கி இந்த மண்ணகத்தில் நாம் கடவுளுடைய இந்த வார்த்தையை முழுமையாக கேட்டு நம்மோடு இருக்கின்றார் என்பதையும் முழுமையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு தெளிவாக சொல்லி அந்த விண்ணக வாழ்வுக்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும், தயார் செய்ய வேண்டும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்று சொல்லியும் இந்த விழாவை சிறப்பு செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த மண்ணக வாழ்வானது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். விண்ணக வாழ்வானது நாம் கடவுளோடு இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அந்த இறப்பை பற்றி பயப்படாமல் மண்ணுலக வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக நாம் ஒவ்வொரு நாளும் அதை கொண்டாட வேண்டும், செலவழிக்க வேண்டும் என்றும் நம்முடைய திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்து இறப்பை பற்றி கவலைப்படாமல் இருக்க நமக்கு சிந்திக்கவும் அவர் அழைக்கின்றார். எனவே நாமும் விண்ணக திருப்பயணிகள் என்பதை மறவாமல் நம் திருப்பயணிகள் என்பதை நாம் செயல்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் அறிந்து புரிந்து செயல்பட நாம் அனைவரும் முன் வருவோம். ஆண்டவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.